வணக்கம். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளை என் யூடியூப் காணொலிக்கு வரவேற்கிறேன். வெல்கம் டு ஜேகேஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நாம் பிரெட் மசாலா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது கூட சேர்ந்து எள்ளு சட்னி, அப்புறம் வந்து மசாலா, உருளைக்கிழங்கு மசாலாவும் நான் செய்கிறேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் பிரெட் மசாலா தோசை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த பிரெட் தோசைக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து 5 ஸ்லைஸ் பிரெட்டை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பவுலில் வந்து ரவையை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தோசை மாவை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அந்த பிரெட்டை வந்து நல்லா தண்ணியில் போட்டு நனைய வச்சுக்கிடணும். அப்புறம் அந்த ரவையை வந்து மிக்சி ஜாரில் நல்லா கொஞ்சம் பவுடராக திரித்து வச்சுக்கணும். அப்புறம் பிரெட்டையும் நம்ம இந்த ரவையையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம அரைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த தோசை மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கலக்கி தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கலக்கி வைக்கணும். இதை நான் இப்போ செஞ்சு காமிக்கேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம பிரெட்டு நம்ம ரவை அதை நல்லா மிக்சியில் நான் அடிச்சுட்டு இந்த தோசை மாவையும் கொஞ்சம் கலந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரெட்டில் உள்ள ஓரத்தெல்லாம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ரவையை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா மிக்சி ஜாரில் கொஞ்சம் பவுடராக அடித்ததுக்கு அப்புறம் நம்ம நனைய வச்சுருக்க பிரெட்டை போட்டு நம்ம வந்து அடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தோசை மாவை கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சட்னியும் மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் மசாலா தோசைக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து எள்ளு சட்னியை வந்து அரைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து எள்ளை வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் எள்ளை வந்து வறுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். ஒரு பவுலில் வந்து நான் தேங்காயை துருவி வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எள்ளு சட்னி பாருங்கள் நான் ரெடியாக வச்சுருக்கேன். இதை வந்து இதில் நான் தாளிச்சி வந்து கொட்ட போகிறேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சோண்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம். கடலை பருப்பையும் போட்டிருக்கேன். ஒரு வத்தலை பிச்சு போட்டிருக்கேன். கருவேப்பிலையை போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்துருக்கேன் நான் அதில். இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம இந்த சட்னியில் ஊற்றிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நம்ம இந்த சட்னியில் இதை வந்து நம்ம ஊற்றிக்கிடலாம். அருமையான எள்ளு சட்னி நமக்கு ரெடி ஆயிட்டுது. இப்போ நம்ம வந்து அந்த பிரெட்டு தோசைக்கு வந்து மசாலா தோசைக்கு நம்ம மசாலா செய்கிறோம். உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மசாலாவை செய்யலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாவும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் சாஃப்ட் ஆயிரும். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா நான் செய்ய போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன், ஒரு பாத்திரத்தை. அதில் வந்து நம்ம எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் நம்ம உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகாய் நான் வெட்டி வச்சுருக்கேன் பொடிசா, அதையும் போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சிய பொடிசா நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போடுங்க. அப்புறமா வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப ப்ரௌன் கலராக வரணும்னு அவசியம் இல்லை. நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு ஆறு எடுத்து நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பையும் நான் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்காங்க, அப்போ தான் கொஞ்சம் கொழகொழப்பாக இருக்கும் மசாலா. இது வந்து ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிட்டுது. இதெல்லாம் நம்ம வந்து மல்லி இலைய துளிக்கிறலாம். மல்லி இலைய போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நான் வச்சுருக்கேன்,
அதை பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிடலாம். ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோன்னா நம்ம அப்படியே அடுப்பிலே வச்சுட்டு வந்தோம்னா கடுத்து போயிடும். அதனால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லெமன் ஜூஸை நீங்கள் ஊற்றிட்டு கொஞ்சம் கிண்டி இது இறக்கிடலாம். இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி ஆகிட்டு நீங்கள் தேவைப்பட்ட இதில் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை பேனை வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவு பாருங்கள் நல்லா அழகாக வந்துட்டு சாஃப்டாக இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் இதில் வந்து பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கிடலாம். ஆனால் நான் பேக்கிங் சோடாலாம் அதில் சேர்க்கலை. இப்போ நான் தோசை சுடுறேன், பிரெட் தோசையை சுடுறேன். இது மேலே நம்ம வந்து நெய் ஊற்றிக்கிடலாம், இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமானது ஏதோ அதை வந்து நீங்கள் ஊற்றிக்கிடலாம். விருப்பமான எண்ணெயை நீங்கள் சூஸ் பண்ணி ஊற்றிக்கிடலாம். நான் வந்து நெய் விட்டுருக்கேன். இது பாருங்கள் அழகாக வந்திருக்கு, பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இப்போ பாருங்கள் இது அழகாக வெந்துட்டுது. இதை நான் எடுத்துடுறேன். இதுக்கு நடுவில் வந்து நான் இந்த மசாலாவை வச்சு நான் வந்து இப்போ இது பண்ணுறேன், காமிக்கேன் உங்களுக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, பாருங்கள் தோசை, மசாலா தோசை. இந்த பிரெட் மசாலா தோசை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து இது பிடிக்கும். இது கூட எள்ளு சட்னியை வச்சுருக்கேன், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. தோசைக்கு உள்ள உருளைக்கிழங்கு மசாலாவை வைக்காமல் சைடில் வச்சு கூட சாப்பிடலாம். குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம இஞ்சியுடைய மருத்துவ குணத்தை பார்க்கலாம். இஞ்சி வந்து பித்தத்தை போக்கக்கூடிய தன்மை இஞ்சியில் இருக்குது. பசியை உண்டாக்குவது, ஜீரண சக்தியை வந்து இந்த இஞ்சி வந்து அதிகரிக்கும். சளி, இருமல், வாதம் இதுக்கெல்லாமே போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இஞ்சிக்கு உண்டு. நம்ம அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் வந்து இஞ்சியை வந்து சேர்த்துட்டு வந்தால் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மேலான ஆதரவை எதிர்பார்க்கும் ஜேகேஸ் ஹெல்தி கிச்சன். தேங்க்யூ.